ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்க குளிர்பானம் மூலம் என்னெல்லாம் சேர்த்துக்கலாம், எப்படியெல்லாம் சேர்த்துக்கலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி சிலதை பவுடராக்கி சிலதை அப்படியே முன்னேற்பாடாக எடுத்து வைத்து கொள்ளலாம். இந்த பவுடரை ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்போல்லாம் ஜூஸ் குடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் சட்டுன்னு நம்ம செஞ்சு குடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு கல் மாதிரி இருக்கும், அதனால் நாலு நாளாக ஒரு உரலில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா நுணுக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க. தெரிக்கும் இந்த வெயிலில் சில பேருக்கு மலச்சிக்கல், நீர்க்கடுப்பு, சில வயிற்று உபாதைகள்லாம் ஏற்படும். இந்த பாதாம் பிசின் எடுத்துக்கிறதுனால இதெல்லாம் உடனடியாக சரி செய்ய முடியும். வெயில் நாளில் தினமும் ஒரு ஸ்பூன் உட்கொள்வது ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் நல்லா நுணுக்கி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு மிக்சி ஜாரில் இதை போட்டு நல்லா நைஸாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது மிக்சியில் கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடல் பாசி. இன்னொரு பெயர் அகர் அகர். இதுவும் உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கடல் பாசியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கிங்க. பவுடர்டு சுகர் செய்ய போகிறோம். ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க, மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க, நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு இன்னொரு பேர் ஐசிங் சுகர்னு சொல்லுவாங்க. இது எல்லா விதமான கேக் ஐட்டம்ஸ், டெசர்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கிங்க. இது நம்ம வீட்டிலேயே கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பால் பவுடர் எடுத்துக்கோங்க, மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மையை அரைச்சிக்கிங்க. இது கான் மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க. ஃபுட் கலர் வேணாம் நினச்சிங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க, அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அரைச்சி விட்டுட்டு எசன்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடரை நல்லா ஜலித்து எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு கிண்ணத்தில் மாற்றி கொஞ்சம் நேரம் உலர விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கிங்க. அடுத்து சப்ஜா விதை எடுத்துக்குங்க. இதையும் பிரித்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கிங்க. கோடை காலத்தில், அதாவது சம்மர் சீசனில், நம்ம உடம்புல நிறைய நீர் இழப்பு ஏற்படும். நீர் இழப்பை ஈடுகட்டுற வகையில் பாதாம் பிசின், சப்ஜா விதை, கடல் பாசி இதெல்லாம் நம்ம நிறைய சேர்த்துக்கணும். இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை அமைத்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.